சிறுதானியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு நிகழ்ச்சிகள் நேற்று தொடங்கியுள்ளன இந்தியாவின் பாரம்பரிய உணவு தானியமான சிறுதானியங்களால் உடலுக்கு ஏற்படும் ஆரோக்கிய மற்றும் நன்மைகளை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என ஐநா சபை அறிவித்திருந்தது அதன்படி சாமை திணை வரகு வாலி கேழ்வரகு சோளம் கம்பு உள்ளிட்ட சிறுதானியங்களின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மத்திய அரசின் அமைச்சகங்கள் மாநில அரசுகள் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் ஆகியவை பல்வேறு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன குறிப்பாக சிறுதானியங்களின் தாயகமாக கருதப்படும் இந்தியாவில் இந்த தானியங்களின் உற்பத்தியை பெருக்கி மக்கள் நோயின்றி ஆரோக்கிய வாழ்வு வாழ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற சிறுதானிய ஆண்டு கொண்டாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி பங்கேற்று கேழ்வரகு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கினார் மேலும் சத்தான பாரம்பரிய உணவு வகைகளை உண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படும் கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு குதிரைவாலி மற்றும் நாட்டு சர்க்கரையால் தயாரிக்கப்பட்ட பொங்கல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன உலகில் சிறுதானியங்களை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடாகவும் இவற்றின் ஏற்றுமதியில் இந்தியா ஐந்தாவது பெரிய நாடாகவும் திகழ்கிறது இந்த வகையில் சிறுதானியங்கள் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகம் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பெருமளவு சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்தியாவில் ஆண்டிற்கு நூற்றி எழுபது லட்சம் டன் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது இது ஆசியாவின் சிறுதானிய உற்பத்தியில் எண்பது சதவிகிதமாகவும் உலகளவில் இருபது சதவிகிதமாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது